ஸோ கைஸ் தளபதி 65 படத்தை பற்றினா ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட்டுங்கிறது இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு டீசருங்கிறது பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு கூஸ்பம்ஸ்ங்கிறது கிரியேட் ஆச்சு. அடுத்ததாக December 31 படத்துக்குண்டான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வரப்போகிறத ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது வந்து மேபி டைட்டில் அனௌன்ஸாக மட்டும் இருக்கும் மேலே ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றின அப்டேட்டுங்கிறது கூடி சீக்கிரமாக சன் பிக்சர்ஸ் கொடுப்போம் சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, தளபதி 65 படத்துக்குண்டான ஷூட் பார்த்தோம்னா 2021 மார்ச் மந்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் நெல்சன் அவர்களும் சரி சன் பிக்சர்ஸும் சரி இருக்காங்களா. பட் அதுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா தளபதி 65 படத்துக்குண்டான போஜிங்கிறது எல்லாமே போடப்பட்டு படத்தோட ஷூட்டிங்கிறது மார்ச் மந்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் தளபதி 65 டீம் இருக்காங்களா. ஆல்ரெடி நம்ம தளபதியுமே பார்த்தோம்னா மாஸ்டர் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தளபதி 65 படத்துக்குண்டான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு நியூஸ்ங்கிறது வைரல் ஆச்சு. இப்போ மாஸ்டரும் பார்த்தோம்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் ஜனவரி மந்தில் மாஸ்டர் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா மார்ச் மந்தில் தளபதி 65 படத்துக்குண்டான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ மார்ச் மந்தில் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லவே தேவையில்லை, டெஃபினட்டா படம் வந்து தீபாவளி ரிலீஸ் தான். நிறைய தளபதி ஃபேன்ஸ் பார்த்தோம்னா ஜனவரி மந்தில் படத்தோட ஷூட்டிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி கூடி சீக்கிரமாகவே படத்தை ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி நெல்சன் அவர்கள் வந்து யோசிக்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா நெல்சன் அவர்களுக்கு தன்னோட தேர்ட் ஃபிலிமே பார்த்தோம்னா நம்ம தளபதி வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு வாய்ப்பு பண்ணது கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம தளபதியோட படங்கள் எல்லாமே பார்த்தோம்னா செலிப்ரேஷன் நாள் அதாவது பொங்கல் தீபாவளி சொல்லி இப்படி தான் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் அவரும் பார்த்தோம்னா தளபதியோட படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாரு. இப்போ அவருக்கே நம்ம தளபதி வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு பண்ணது கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவரும் பார்த்தோம்னா அந்த செலிப்ரேஷன் நாளுங்கிறத மிஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி நாட்களில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைன்றது டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து தீபாவளிக்கு டெஃபினட்டாக நெல்சன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவார், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. பட் இருந்தாலும் படத்தை வந்து எந்த டைமில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் அதாவது சன் பிக்சர்ஸ் கையில் தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம தளபதியோட படங்களை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க, டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மந்தில் படத்தோட ஷூட்டிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3 months 4 months ஷூட்டிங் நடக்கும். அதுக்கப்புறமா படத்துக்குண்டான டப்பிங் ஒர்க் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணணும். ஸோ படத்துக்குண்டான இவ்வளோ வேலைகளுமே முடிக்கும் போது வந்து டெஃபினட்டாக தீபாவளி நெருங்கிடும். கன்ஃபார்மாக படம் வந்து தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. 2021 பொங்கலுக்கு பார்த்தோம்னா மாஸ்டர் செலிப்ரேஷன், அதே தீபாவளிக்கு பார்த்தோம்னா தளபதி 65 படத்துக்குண்டான செலிப்ரேஷன் நம்மளுக்கு வந்து டபுள் செலிப்ரேஷனாக அடுத்த இயர் இருக்க போது. ஸோ கைஸ் தளபதி 65 படத்துக்குண்டான ஷூட் பார்த்தோம்னா மார்ச் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ்ங்கிறது உடனுக்குடன் உங்களுக்காக.